இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி விக்ரமசிங்கபுரம் போலீஸ் ஸ்டேஷன்களில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக புகார் எழுந்தது. அப்போதைய ஏஎஸ்பி பல்வீர் சிங், இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 15 பேர் மீது புகார் கூறப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் பல்வீர் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கலெக்டர் பரிந்துரையின் பேரில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா விசாரணை நடத்தினார். 2 கட்டமாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தார். இதையடுத்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பல் பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 4 வழக்குகள் விசாரணைக்கு வந்தது. பல்வீர் சிங் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரும் முதன் முதலாக கோர்ட்டில் ஆஜராகினர். போலீசார் மீது புகார் கொடுத்தவர்கள் சார்பில் வக்கீல் மகாராஜன் ஆஜரானார். பல் பிடுங்கிய கட்டிங் பிளேயர் கற்கள், இரத்தக்கரை படிந்த ஆடைகளை பறிமுதல் செய்யவில்லை என்று வாதிட்டார். இந்த வழக்கில் சிபிசிஐடி முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறினார். இதனை விசாரித்த நீதிபதி திரிவேணி குற்றம் சாட்டப்பட்ட 15 போலீசாரையும் ஜாமீனில் விடுவித்தார். வழக்கு விசாரணையை டிசம்பர் 26 தேதிக்கு தள்ளி வைத்தார்.